திருமணி கூட்டத்திற்கு முதலாவதாக கிராத் ஓதி திருமணி உசாமா முஸ்தகிர் அழைக்கிறோம். நபியே, ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று, மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும், இன்னும் மலைகளையும் அவை எப்படி நாட்டப்பட்டிருக்கின்றன என்றும், இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? ஆகவே நபியே, இவற்றை கொண்டு உபதேசம் செய்வீராக. நிச்சயம் நீர் உபதேசம் செய்வர்தாம். அவர்கள் மீது நீ பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர். ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து மேலும் நிராகரிக்கின்றானோ அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனையை கொண்டு வேதனைப்படுத்துவான். நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீளுதல் இருக்கிறது. பின்னர் நிச்சயமாக அவர்களில் கேள்வி கணக்கும் நம்மீதே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் கிளை நடத்தும் தக்வா பெண்கள் பாடசாலை மதரசாவின் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் சிறப்பு நிகழ்ச்சி. முதலாவதாக பசீரா மற்றும் சரீனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜெரீனா, நான் பவுடர்லூம் ஸ்ட்ரீட்ல இருந்து வரேன். என் பேர் பசீரா, நான் பசார் ரோட்ல இருந்து வரேன். ரொம்ப நாளா உங்ககிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி சில சந்தேகம் கேட்கணும்னு ஆசை. கேட்கலாமா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கை என்ன? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைய ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ண. வணக்கத்திற்குரியவர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி அல்லாஹ்வை
உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க அல்லாஹ்னா யாரு நல்லா கேட்டீங்க பெருமாளோ முஸ்லிமா இருந்தாலோ முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக இருந்தாலோ அல்லாஹ்னா முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான சாமின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறான கருத்து உண்மை என்னன்னா அல்லாஹ் என்பவன் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவானவனாக இருக்கிறான் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியில இறைவனாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம தாய்மொழியான தமிழ்ல தெய்வமே கடவுளே சாமியே அழைப்போம் இங்கிலீஷ்ல ஓ காட் அப்படின்னு அழைப்பாங்க ஹிந்தியில பகவானே அப்படின்னு அழைப்பாங்க அதே மாதிரி அரபு மொழியில இறைவனா அல்லான்னு அழைப்பாங்க அவ்வளவுதான் ஆக அல்லாஹ் என்பவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது அல்லாஹ்வை பத்தி சொன்னீங்க அவனுடைய தன்மையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அல்லாஹ்வுடைய தன்மைகளை பத்தி சொல்லணும்னா அல்லாஹ்வுக்கு 99 தன்மைகள் இருக்கு அவ்வளவு சொல்ல டைம் கிடையாது சோ சில முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் முதல் தன்மை கடவுள் என்பவன் ஒருவன் தான் பல பேர் கிடையாது அவனுக்கு அப்பா அம்மா கொண்டாட்டி உள்ள அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாம அவன் தனித்தவனாக இருக்கிறான் இரண்டாவதாக அந்த கடவுளுக்கு பசி தூக்கம் டயர்ட் காசு பணம் நகை தேங்காய் பூ கற்பூரம் பால் பணம் ஊதுபத்தி மெழுகுபத்தி இப்படி எல்லா தேவைகளை விட்டும் அவன் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் மூணாவதாக அந்த கடவுளுக்கு நிகராக யாரும் எதுவும் கிடையாது உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் காத்து தண்ணி நெருப்பு மண் மனுஷன் மரம் செடி கொடி தாய் தகடி இப்படி எதுவுமே அவனுக்கு சமமாக முடியாது அவனுக்கு நிகர் அவனே முஹம்மது நபி இறை தூதரா இருக்கிறார்னு சொன்னீங்க யாருக்கு தூதர்னு கொஞ்சம் விபரமா சொல்லுங்களே அதாவது மனிதன படைத்த இறைவன் அவன் அப்படியே விட்டு விடாம நேர்வழி காட்டக்கூடிய பணியும் செய்யறான் எனவே உலகம் தோன்றிய காலம் முதல் மனித சமுதாயம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மனிதர்கள் நபிகளை வேதங்கள் மூலமா கொடுத்து அனுப்பினான் உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் மோசே ஏசு உட்பட ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பினான் இந்த வரிசையில ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நேர்வழி காட்டுவதற்காக முகமது நபிய தூதரா அனுப்பினான் அல்லாஹ் தன்னுடைய திருமலையில சொல்லி காமிக்கிறான் ஏழாவது அத்தியாயத்துல 158 வசனத்துல நபியே நீர் கூறுவீராக மனிதர்களே நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் தூதராக இருக்கின்றேன் புரிஞ்சுச்சா ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு சரி அடுத்த கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் சொன்னீங்க ஆமா குர்ஆன்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்களே குர்ஆன் பத்தி சொல்லணும்னா இங்கேயும் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்து மக்களுக்கு பகவத்கீதை இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிற மாதிரி முஸ்லிம்களுடைய வேதம் தான் திருக்குர்ஆன் நினைச்சிட்டு இருக்காங்க இத படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான வேதம் இருக்காது அதுக்கு பதிலாக இப்படிதான் இருக்கும் ஆறாவது அத்தியாயத்துல 90வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுரையின்றி வேறு இல்லை அதே மாதிரி 2வது அத்தியாயத்துல 158வது வசனத்துல இது அனைத்து மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டியாகும் ஒரு இடத்துல இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுரையின்றி வேறு இல்லைன்னு சொல்றான் இன்னொரு இடத்துல இது அனைத்து மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டின்னு சொல்றான் ஆக இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான வேதம் கிடையாது உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமான வேதம் இதன் பிரகாரம் வாழ்வோருக்கு இந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்வோருக்கு சொர்க்கமோ இந்த குர்ஆனுக்கு மாற்றமா வாழ்வோருக்கு நரகமோ அப்படின்னு இந்த குர்ஆன் எச்சரிக்கை செய்து இதுதான் குர்ஆன் பற்றிய சுருக்கமான பதில் இதுவரைக்கும் நீங்க சொன்ன பதில்கள் எல்லாம் யோசிக்க கூடிய வகையில அமைஞ்சிச்சு கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன் சொர்க்கம் நரகம்னு சொன்னீங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் நரகத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கும் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்கி நபி காட்டிய வழியிலையும் குர்ஆன் காட்டிய வழியிலையும் நன்மையை சேகரிச்சா சொர்க்கத்துக்கும் போலாம் நரகத்தை விட்டு தப்பிச்சு கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்து அஸ்ஸலாமு அலைக்கும் மஹராஜ் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்து ரூபியா
எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாளா உன்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி சில சந்தேக கேட்க ஆசையா இருக்குது கேட்கலாமா ஓ தாராளமா கேளு இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்ச வழி நான் சொல்றேன் ஒவ்வொரு முஸ்லிமும் பார்க்கும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றாங்களே அதோட அர்த்தம் என்னப்பா உனக்கு தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இதான் அர்த்தம் எனக்கு அடிக்கடி கோபம் வருது அப்ப நான் என்ன பண்ணணும் கோபம் வரும்போதெல்லாம் ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும் இந்த ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இதோட அர்த்தம் என்ன ஷைத்தானி தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இதுதான் அர்த்தம் முஸ்லிம்கள் ஏன் உருவ வழிபாடு செய்யறதுல இதுவரை இறைவனை யாருமே பார்த்ததில்ல பார்க்காத இறைவனுக்கு எப்படி உருவ வழிபாடு செய்யறது இந்த காரணமாகத்தான் உருவத்தை வணங்குறதும் இல்ல உருவ வழிபாடு செய்யறது இல்ல ஆமா காலையில 5 மணிக்கு பள்ளி வாசல்ல ஏதோ கூவுறாங்களே அது என்னப்பா அது எதையே கூவுறது இல்ல அதுதான் பாங்கு அது எதுக்கு சொல்றாங்க அது மக்களை தொழுகைக்காக அழைக்கிறதுக்காக சொல்றாங்க அந்த தொழுகையின் பெயரெல்லாம் கொஞ்சம் சொல்லுப்பா ஃபஜர் லோஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா இந்த ஃபஜர் லோஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா இது எப்ப அப்ப தொழுவனோ சூரிய உதயத்துக்கு முன்பே ஃபஜர் தொழுகையும் நண்பகல் நேரத்துல லோஹர் தொழுகையும் மாலை பொழுதுல அஸ்ர் தொழுகையும் சூரியன் மறைந்தவுடன் மக்ரிப் தொழுகையும் இரவு நேரத்துல இஷா தொழுகையும் ஒவ்வொரு முஸ்லீமும் தினமும் தொழுவது கட்டாய கடமையாகும் அப்பத்துல இருந்து பாக்குற நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படி என்னதா பேசுனீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி சில சந்தேகம் கேட்டா ரூபியா எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு கேக்கலாமா ஓ தாராளமா கேளுங்க ஈமான்னா என்ன ஈமான் என்பது நயம் நம்பிக்கை என்பது பொருள் சிலவற்றை நம்புவதாகும் அல்லாஹ்வை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது மறுநாளை நம்புவது விதியை நம்புவது இதுதான் ஈமான் முனாஃபிக்னா என்ன முனாஃபிக்னா நயவஞ்சகன் என்பது பொருள் அவன் பேசினா போய் பேசுவான் நம்பினா மோசடி செய்வான் வாக்கு கொடுத்தா மாறு செய்வான் இதெல்லாம் யார் வந்து பின்பற்றுறாங்கோ அவங்கதான் முனாஃபிக் இஸ்லாத்தின் அடிப்படை கடமை என்ன இஸ்லாத்துல ஐந்து கடமை முக்கியமானவை கலிமா தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் இதோட அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுப்பா கலிமானா அல்லாஹ் ஒருவர் என்று அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நம்புவதாகும் தொழுகை என்பது மனிதனுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு கடமையாகும் ஒவ்வொரு முஸ்லீமும் தினமும் ஐந்து வேளை தொழுவது கட்டாய கடமையாகும் நோன்பு ரமலான் மாதம் முழுவதும் பகலில் நோன்பு நோற்பது கட்டாய கடமையாகும் இது ஒரு வணக்கமாகும் ஜகாத் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய சொத்து மற்றும் சொந்த வருமானத்திலிருந்து 2% ஏழைகளுக்கு கொடுப்பதாகும் ஹஜ் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் மக்காவில் உள்ள காபாவுக்கு சென்று ஹஜ் என்னும் முறையை நிறைவேற்றுவதாகும் இதுதான் இஸ்லாத்துடைய ஐந்து கடமை முக்கியமானவை பாவத்துல பெரும் பாவம் எது அல்லாஹ் எந்த பாவத்தை வேணாலும் மன்னிச்சிடுவான் ஆனா இந்த இணை வைத்தல் மட்டும் ஒரு பொருள் மன்னிக்க மாட்டான் இணை வைத்தல்னா என்ன ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ அல்லாஹ்வுக்கு நிகராக வைப்பதே இணை வைத்தல் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين
أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. எடுத்தியப்பட்ட ஷைத்தானின் தீங்கே விட்டு அல்லாவிடம் பாதுகாக்க தேடுகிறேன். அல்லாவிட்ட அருளாளனும் இரட்டை பேர் அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே ஆகும். அவன் அளவற்ற அருளாளன், இரட்டை பேர் அன்புடையவன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், புனிதமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர் வழிபடுத்துவாயாக. நீ அவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, பெய்தவரையோர் வழியும் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.